ஓம் சாந்தி இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அல்லா சிவன் பரமபிதா என்று அழைக்கக்கூடிய ஒரே இறைவன் இப்போது நம்மையெல்லாம் தூய்மையாக்குவதற்காக இந்த கலியுக இறுதியிலே வந்திருக்கின்றார் ஏனென்றால் இந்த கலியுகம் இப்போது பழையன அழிந்து புதியதாக தூய்மையான சொர்க்கம் ஸ்தாபனையாக இருக்கின்றது அதனால் சொர்க்கம் உருவாகுவதற்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கலியுக தீயிலிருந்து இந்த சேற்றிலிருந்து நம்மையெல்லாம் காப்பாற்றுவதற்காக நம்முடைய இறைவன் இப்போது வந்து இந்த ஞானத்தை கூறுகின்றார் இந்த ஞானத்தை தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் தினந்தோறும் இறைவனுடைய ஞானத்தை நாம் முரளியை யூடியூப்பிலே பதிவு செய்து வருகின்றோம் அந்த பதிவினை அனைவரும் கேட்டு இறைவனுடைய ஞானத்தை கேட்டு நம்முடைய தூய்மையான உண்மையான சொர்க்கத்தின் குணங்களை நாம் கற்றுக்கொள்ள வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இப்போது நாம் இறைவன் நமக்கு என்ன கூறுகிறார் என்பதை நாம் இந்த முரளியிலே கேட்போம் தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே எப்போதும் நாம் சங்கமயுக பிராமணர்கள் என்ற போதையிலே இருங்கள் என்று தந்தை நமக்கு கூறுகின்றார் எந்த தந்தையை நாம் பக்தி மார்க்கத்தில் ஒவ்வொரு தர்மத்திலும் இறைவனை அழைத்தோம் இறைவா எங்களை காப்பாற்றுங்கள் எங்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று நாம் எத்தனையோ முறை அழைத்தோம் அப்படிப்பட்ட தந்தை இப்போது இப்போது வந்திருக்கின்றார் நாம் அவர் தான் அமர்ந்திருக்கின்றோம் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் ஆனால் மற்றவர்கள் இன்னும் நிறைய பேர் தெரியாமல் இருக்கின்றார்கள் கேள்வி எந்த குழந்தைகளுடைய புத்தியோகம் சரியாக இருக்குமோ அவர்களுக்கு எந்த ஒரு காட்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதற்கான பதிலை தந்தை கூறுகின்றார் சக்தியுக புதிய ராஜ்யத்தில் என்னென்ன இருக்கும் நாம் எப்படியெல்லாம் பள்ளியில் படிப்போம் பிறகு ராஜ்யம் செய்வோம் என்பன போன்ற அனைத்து காட்சிகளுமே அந்த அளவிற்கு காலம் அருகாமையிலே வந்து கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு நல்ல தூய்மையனை ஞானத்தை காட்சிகளாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதனால் யாருடைய புத்தியோகம் சரியாக தூய்மையாக இருக்கின்றதோ யார் தங்களுடைய சாந்தி தாமம் மற்றும் சொர்க்கமான சுகதாமத்தை நினைவு செய்கின்றார்களோ தொழில் போன்றவற்றை செய்து கொண்டே கூட பாபாவின் இறைவனின் நினைவிலே இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த காட்சிகள் அனைத்துமே ஏற்படும் பாடல் பக்தி மார்க்கத்திலே ஓம் நம என்ற பக்தி பாடல் கூட இருக்கின்றது ஓம் சாந்தி பக்தி மார்க்கத்தில் மற்ற சத் சங்கங்கள் என்னென்னெல்லாம் இருக்கிறதோ அவற்றிற்கு அனைவரும் சென்றிருப்பார்கள் ஒன்று அங்கே அனைவரும் ஆகா குருவே என்று சொல்லுங்கள் என்பார்கள் அல்லது ராமருடைய பெயரை சொல்வார்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஆஷ்னேயா என்று இப்படியெல்லாம் சொல்வார்கள் ஆனால் இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் எதையுமே சொல்ல வேண்டிய அவசியமில்லை நீங்கள் இறைவனை தந்தையை நினைவிலே நினைத்தாலே போதும் ஒரே ஒரு முறை சொல்லியாகிவிட்டது அடிக்கடி சொல்வதற்கான அவசியம் ஏதும் இல்லை தந்தையும் ஒருவர் அவர் சொல்வதும் கூட ஒன்றே ஒன்றுதான் என்ன கூறுகின்றார் குழந்தைகளே என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்றுதான் நம்முடைய இறை தந்தை கூறுகின்றார் ஏன் நாம் அவரை தந்தை என்று கூறுகின்றோம் ஏனென்றால் நாம் அனைவருமே இந்த உடல் அல்ல நாம் அழியாத ஆத்மாக்கள் நாம் ஒரு உடலை விட்டுவிட்டு இன்னொரு விடலை எடுத்து நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம் பல பிறவிகளாக இப்படித்தான் நடித்து நடித்து நாம் யார் யாரென்பதையே மறந்து இப்போது இந்த உடல்தான் நாம் என்று அழுது கொண்டிருக்கின்றோம் அழியாத ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை பரமாத்மாவாக இருக்கின்றார் அதனால்தான் நம் அனைவருக்கும் அவர் ஒருவரே தந்தை அவரைத்தான் நாம் தந்தை என்று கூறுகின்றோம் முதலில் கற்றுக்கொண்டு பிறகு வந்து இங்கே நாம் அமருகின்றோம் நாம் எந்த தந்தையினுடைய குழந்தைகளாக இருக்கின்றோமோ அவர் ஒருவருடைய நினைவைதான் நாம் நினைவு செய்ய வேண்டும் இதையும் கூட இப்போது நாம் பிராம பிரம்மாவின் மூலம்தான் தெரிந்து கொண்டோம் இந்த பிரம்ம குமாரிகள் யார் நாம் அனைவருமே பிரம்மாவுடைய குழந்தைகளாவோம் அதனால்தான் நாம் பிரம்ம குமாரிகள் பிகே என்று கூறுகின்றோம் ஆத்மாக்களாகிய நம் அனைவருடைய தந்தை இறைவன் ஒரே ஒரு சிவன் ஆவார் அவரைத்தான் அல்லா பரமபிதா என்று அழைக்கின்றோம் இதை யாருமே தெரிந்திருக்கவில்லை அவர் அவர்களுக்கு ஒரு இறைவன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் ஒரு வழிமுறைகளை பின்பற்றுகின்றார்கள் நாம் அனைவரும் அந்த தந்தையினுடைய நம் தந்தையின் குழந்தைகளாக இருக்கின்றோம் அவரை தான் அனைவருமே இறைத்தந்தை என்று கூறுகின்றார்கள் என்பதை நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் இப்போது தந்தையே வந்து கூறுகின்றார் நான் உங்களுக்கு படிப்பினை இந்த சாதாரண உடலில் வந்துதான் கூறுகின்றேன் இறைவன் இவருக்குள் இந்த பிரம்மாவின் உடலுக்குள் பிரவேசித்து நமக்கு இந்த ஞானத்தை கூறுகின்றார் நாம் இறைவனுடைய குழந்தைகளாக ஆகியிருக்கின்றோம் என்பதை இப்போது நாம் தெரிந்து கொண்டோம் பாபாதான் வந்து தூய்மையற்ற நிலையிலிருக்கும் நம்மை தூய்மையாக்குவதற்காக நமக்கு வழியை கூறுகின்றார் இது முழு நாளுமே நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது சொல்ல அனைவருமே சிவபாபாவின் குழந்தைகள்தான் பேச்சை கேட்டாலும் பேச்சை கேட்காவிட்டாலும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்குமே இறைவனுடைய குழந்தைகள்தான் ஆனாலும் இறுதியில் ஒருநாள் அனைவருமே கேட்க சூழ்நிலை வந்துதானே ஆகும் அனைவரும் தந்தையை நினைவு செய்தால்தானே இந்த கலியுகத்திலிருந்து நாம் தூய்மையாகி நம்முடைய சிவபாபாவின் சிவலோகத்திற்கு செல்ல முடியும் ஆத்மா என்னை நினைவு செய்யுங்கள் என்றுதான் பாபா நமக்கு கூறுகின்றார் என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் தந்தைதான் நம்முடைய எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் நம்முடைய இறை தந்தையாவார் நாம் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றோம் தேகம் சொல்வதில்லை நம்முடைய ஆத்மாதான் இந்த சரீரத்தின் மூலமாக அனைத்து காரியங்களையும் செய்கின்றது நாம் எண்பத்தி நான்கு பிறவிகளை கூட இந்த ஆத்மாவான நாம் தான் எடுக்கின்றோம் இந்த உடல் எத்தனையோ உடல்களை நாம் எடுத்து வந்துவிட்டோம் ஆத்மாக்களாகிய நாம் நடிகர்கள் என்பது நம்முடைய புத்தியிலே இருக்க வேண்டும் நம்முடைய இறை தந்தையான நம்முடைய பாபா தான் நம்மை இப்போது திரிகால தரிசியாக மூன்று காலத்தையும் நமக்கு உணர வைக்கின்றார் நமக்கு இந்த உலகத்தின் முதல் இடை கடையினுடைய ஞானத்தை இப்போது கொடுத்து கொண்டிருக்கின்றார் அனைவரும் பாபாவைத்தான் அனைத்து தர்மங்களிலும் அழைக்கின்றார்கள் அவரவர்களும் அவரவர்கள் மொழிகளிலே பேசுகின்றார்கள் அதனால் வேறு வேறு பெயர்களில் கூப்பிடுகிறார்கள் இப்போது கூட அவர்கள் சொல்வார்கள் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டுதான் அனைத்து தர்மத்திலுமே இருக்கின்றார்கள் இப்போது இந்த உலகம் நோய் நொடியால் எவ்வளவு வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது இப்போது அனைவருமே இறைவனைத்தான் அழைத்து கொண்டு தியானம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நமக்கு இப்போது அந்த தந்தையே வந்து கூறுகின்றார் நாம் தெரிந்து கொண்டோம் இந்த சங்கம யுகத்தையும் கூட நாம் தான் தெரிந்திருக்கின்றோம் இது புருஷோத்தம யுகம் என்று பாடப்படுகின்றது புருஷோத்தம யுகம் கலியுகத்தின் கடைசி மற்றும் யுகத்தின் ஆரம்பத்திற்கும் இடையில் இந்த நூறு ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில்தான் சங்கம யுகம் நடக்கின்றது சக்தி யுகத்தில் சத்திய புருஷர்களும் கலியுகத்தில் பொய்யான புருஷர்களும் தான் இருக்கின்றார்கள் யார் யுகத்தில் இருந்துவிட்டு சென்றார்களோ அவர்களுடைய சித்திரங்கள் இருக்கின்றன அனைத்திலுமே பழையதும் பழையது இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரமாகும் இவர்கள்தான் ஆரம்பத்திலே சொர்க்கத்தில் வந்தவர்கள் இப்போது இவர்களும் பல பிறவிகளை எடுத்து இந்த கலியுக இறுதியிலே சாதாரண பிறவியாக இருக்கின்றார்கள் இதைவிட பழைய சித்திரம் வேறு எதுவுமே இருக்க முடியாது இப்படி நிறைய மனிதர்கள் அமர்ந்து தவறான சித்திரங்களை உருவாக்குகிறார்கள் யார் யாரெல்லாம் கதைகளை எழுதுகிறார்கள் யார் யாரெல்லாம் இந்த நாட்டை ஆண்டார்கள் என்பதை நாம் இப்போது தெரிந்து கொண்டிருக்கின்றோம் எப்படி கீழே அம்பாளுடைய சித்திரம் அல்லது காளியினுடைய சித்திரம் உருவாக்கியுள்ளார்கள் அப்படி கை கலையுடையவர்கள் எப்படி இருக்க முடியும் அவாத எத்தனை கைகள் எப்படி இருக்க முடியும் அம்பாளுக்கு இரண்டு கைகள் தான் இருக்கும் அல்லவா யாராவது பத்து பதினைந்து பதினாறு கைகளோடு இருக்க முடியுமா மனிதர் அதேபோல போல பத்து தலைகளை காட்டிவிட்டார்களே பத்து தலைகளை கொண்டு ஒருவன் பிறக்க முடியுமா கையெடுத்து கும்பிடுகிறார்கள் பூஜை செய்கிறார்கள் பக்தி மார்க்கத்திலே அநேக விதமான சித்திரங்களை உருவாக்கியுள்ளார்கள் எத்தனையோ சிலைகளை வடித்துள்ளார்கள் மனிதர் மீது மனிதர்கள் மீதுதான் அநேக விதமான அலங்காரங்களும் செய்கிறார்கள் என்னும் ரூபம் மாறி மாறி விடுகிறதல்லவா உண்மையிலே இந்த சித்திரம் போன்றவைகள் எதுவுமே இல்லை இவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும் இங்கே மனிதர்கள் குர்டர்களாக ஊனமானவர்களாகத்தான் இப்போது இந்த கலியுகத்திலே பிறக்கிறார்கள் சக்தியுகத்திலே இப்படியெல்லாம் நடப்பதில்லை ஏனென்றால் அது தூய்மையான உலகமாகும் அங்கு தூய்மையாகத்தான் அனைத்து பிறவிகளும் நடக்கும் சக்தியுகத்தையும் கூட நாம் இப்போது தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அங்கே சக்தியுகத்திலே ஒரே தர்மம்தான் ஆதி சனாதன தேவி தேவதைகளுடைய தர்மம்தான் இருந்தது அங்கே ஆடையை பாருங்கள் தூய்மையாக இருப்பார்கள் ஆனால் இங்கே ஆடையைப் பாருங்கள் ஒவ்வொருவரும் குறைந்த ஆடையையே உடுத்துகிறார்கள் எவ்வளவு கேவலமாக இருக்கின்றது தனக்கென எவ்வளவு வகைகள் இருக்கின்றன அங்கே எப்படி ராஜா ராணியோ அப்படிதான் பிரஜைகளும் இருப்பார்கள் எந்த அளவிற்கு அருகில் சென்று கொண்டே இருப்பீர்களோ அப்போது நமக்கு தங்களுடைய ராஜ்யத்தினுடைய ஆடை போன்றவற்றின் காட்சிகள் கூட தெரிந்து கொண்டே இருக்கும் நாம் இப்படிப்பட்ட பள்ளியிலே படித்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு ஆசிரியராக இறைவனே வந்து ஞானத்தை கூறுகின்றார் என்பதை நாம் இப்போது தெரிந்து கொண்டிருக்கின்றோம் யாருடைய புத்தியோகம் நன்றாக இருக்கின்றதோ யாரெல்லாம் சாந்திதாமம் சுகதாமத்தை நினைவு செய்கின்றார்களோ அவர்கள்தான் நினைத்து பார்ப்பார்கள் அவர்கள் தொழில் போன்றவைகளை இந்த கலியுகத்திலே செய்து கொண்டிருந்தாலும் ஒரே ஒரு தந்தையை தான் நினைவு செய்வார்கள் பக்தி மார்க்கத்தில் கூட தொழில் போன்றவைகளை செய்கிறார்கள் அல்லவா ஞானம் எதுவும் இருக்கவில்லை இவை அனைத்துமே பக்தி மார்க்கமாகும் அதனை பக்தியின் ஞானம் என்று சொல்லலாம் அவர்கள் நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக எப்படி ஆவது என்ற ஞானத்தை கொடுக்க முடியாது இப்போது நாம் இங்கே இறைவனிடத்திலே படித்து எதிர்கால உலகத்திற்காக எஜமானர்களாக ஆவதற்காக இந்த படிப்பை நாம் படித்து புதிய உலகத்திற்காக அந்த அமரலோகத்திற்காக நாம் படித்து ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆகுகின்ற ராஜயோகத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் தான் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் மற்றபடி அமர்நாத்தில் ஒன்றும் சங்கரர் பார்வதிக்கு அமரக்கதையை சொல்லவில்லை அவர்கள் சிவனையும் சங்கரனையும் ஒன்றாக ஆக்கிவிட்டார்கள் என்று அனைத்து பக்தி மார்க்கத்திலும் அந்த சங்கரனைதான் சிவன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது இறைவனான நம்முடைய சிவ பாபாவே வந்து குழந்தைகளாகிய நமக்கு இதனை இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் இவரும் கேட்கின்றார் இந்த பிரம்மாவும் தந்தை மூலமாகத்தான் இந்த ஞானையே ஞானத்தை கேட்கின்றார் பாபா அல்லாமல் உலகத்தில் முதல் இடை கடையின் ரகசியத்தை யாருமே புரிய வைக்க முடியாது இந்த பிரம்மா ஒன்றும் சாது சந்நியாசி போன்றதல்ல எப்படி நாம் குடும்ப விவகாரங்களில் இருக்கின்றோமோ அதே போலத்தான் இந்த பிரம்மாவும் குடும்ப வாழ்க்கையில் இருந்தவர்தான் அதே போல்தான் அவரும் வாழ்ந்தார் உடை போன்ற அனைத்துமே அதே உடைதான் எப்படி வீட்டில் தாய் தந்தை குழந்தைகள் இருக்கிறார்களோ அதே போலத்தான் இந்த பிரம்மாவும் இருந்தார் வித்தியாசம் ஏதுவும் இல்லை பாபா இந்த ரதத்தில் தான் இப்போது பிரவேசம் செய்து சவாரி செய்து குழந்தைகளிடம் வருகின்றார் இந்த பிரம்மாவின் உடல் பாக்கியசாலி ரதமாகும் ரதம் என்று பாடப்படுகின்றது சில நேரங்களில் எருதின் மீது சவாரி செய்வதாகவும் இறைவன் எருமை மாட்டில் எருது மாட்டில் வருவதாகவும் காட்டுகின்றார்கள் மனிதர்கள் தலைகீழாக புரிந்து கொண்டார்கள் கோயிலில் எருது இருக்க முடியுமா என்ன கிருஷ்ணர் ஆவார் அவர் எருதியின் மீது அமருவாரா என்ன பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் நிறைய குழம்பி போயிருக்கின்றார்கள் மனிதர்களுக்கு பக்தி மார்க்கத்தின் போதை இருந்து கொண்டே இருக்கின்றது நமக்கு ஞான மார்க்கத்தின் போதை இப்போது இருக்கின்றது நாம் தந்தையின் ஞானத்தை கேட்டு தூய்மையாக கொண்டிருக்கின்றோம் பக்தி மார்க்கத்தில் பக்தி செய்து செய்து இறங்கும் மார்க்கத்தில் இறங்கி வந்துவிட்டார்கள் இது அனைத்துமே நாம் இப்போது படித்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தந்தைதான் இந்த உலகத்தின் நம்மை எஜமானர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் ஆனால் பிராமணர்களாகிய நாம் இந்த சங்கம யுகத்திலே இப்போது இருக்கின்றோம் என்பதை புத்தியின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம் மற்ற மனிதர்கள் அனைவருமே கலியுகத்திலே இருக்கின்றார்கள் நாம் இந்த அனுபவத்தின் விஷயங்களை தெரிந்து கொண்டோம் நாம் கலியுகத்திலிருந்து விலகி இப்போது தூய்மையான சங்கம யுகத்திலே இருக்கின்றோம் கலியுகத்திலே புத்தி கல்லாக இருக்கின்றது நம்மை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் பாபா வந்திருக்கின்றார் இந்த பழைய உலகமே இப்போது மாறப் போகின்றது இது நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது வேறு யாருக்குமே இது தெரியவில்லை ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவர்கள்தான் ஆனால் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான் அதிலேயே தந்தை சொல்வார் நாம் சங்கம யுகத்தவர்கள் என்று தந்தை கூறுவார் ஆனால் குழந்தை சொல்லாது நாம் கலியுகத்திலே இருக்கின்றோம் என்று சொல்வார்கள் அதிசயமாக இருக்கின்றதல்லவா ஒருவர் புரிந்து கொள்கிறார் ஒருவர் புரிந்து கொள்வதில்லை நம்முடைய படிப்பு முடிந்துவிட்டால் இந்த உலகம் அழிவை சந்திக்கும் என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது தெரிந்து கொண்டிருக்கின்றோம் நாம் தூய்மையாகுவதற்காகத்தான் இந்த உலகம் இன்னும் அழிக்காமல் இருக்கின்றது விநாசம் நடக்கத்தான் வேண்டும் நம்மில் சிலர்தான் இதை தெரிந்திருக்கின்றோம் ஒருவேளை உலகம் விநாசம் ஆகப் போகிறது என்று புரிந்து கொண்டால் புதிய உலகத்திற்கான ஏற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் மூட்டை முடிச்சுக்களை தயார் செய்வார்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் காலம்தான் இருக்கின்றது பாபா உடையவர்களாக ஆகிவிடுங்கள் இல்லையென்றால் பட்டினியில் கிடந்து மடிவீர்கள் இறந்தாலும் உங்களுடைய ஆத்மா தூய்மையடையாது முதலில் தந்தையை பிறகு குழந்தைகளை நி நினையுங்கள் இது பாபாவின் பண்டாராவாகும் நாம் இப்போது சிவபாபாவின் பண்டாராவிலிருந்துதான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் பிராமணர்கள் உணவு சமைக்கிறார்கள் ஆகையினால் பிரம்ம போஜனம் என்று சொல்லப்படுகின்றது யார் தூய்மையான பிராமணர்களாக இருக்கின்றார்களோ அவர்களின் நினைவில் இருந்து சமைக்கிறார்கள் அதாவது பிராமணர்கள் இறைவன் சிவனின் நினைவிலே இருந்து சமைக்கிறார்கள் அதுக்குத்தான் பிரம்ம போஜனம் என்று கூறப்படுகிறது பிராமணர்களை தவிர வேறு யாரும் சிவபாபாவின் நினைவிலே இருக்க முடியாது அந்த பிராமணர்கள்தான் சிவபாபாவின் நினைவிலே இருக்கிறார்கள் இதுதான் சிவபாபாவின் பண்டாரா ஆகும் இங்கே பிராமணர்கள் உணவு சமைக்கிறார்கள் பிராமணர்கள் யோகத்தில் இறைவனின் நினைவிலே இருக்கிறார்கள் தூய்மையாக இருக்கவே இறைவனை நினைக்கிறார்கள் மற்றபடி யோகத்தின் விஷயமாகும் இதில்தான் மிகுந்த உழைப்பு இருக்கின்றது கதை விடுதல் நடக்காது நாம் சொன்னால் மட்டும் போதாது உண்மையிலே இறைவனை நினைக்க வேண்டும் நாம் முழுமையாக யோகத்தில் இருக்க வேண்டும் அல்லது எண்பது சதவீதம் யோகத்தில் இருக்கின்றேன் என்று யாரும் சொல்ல முடியாது யாரும் சொல்லவே முடியாது ஞானமே வேண்டும் யார் தங்களுடைய பார்வையின் மூலமாக யாரையும் அமைதியாக்கி விடுகிறார்களோ அவர்கள்தான் குழந்தைகளாகிய யோகிகள் ஆவார்கள் இது கூட சக்திதான் ஆகும் ஒரே அடியாக அசைவற்று போய்விடும் அப்போது நாம் அசரீதியாக ஆகிவிடுவோம் பிறகு பாபாவின் நினைவிலே இருப்போம் என்றால்தான் உண்மையான நினைவாகும் மீண்டும் இந்த பயிற்சியை நாம் செய்ய வேண்டும் எப்படி நாம் இங்கே நினைவில் அமருகின்றோமோ அதேபோல இந்த பயிற்சி செய்ய வைக்கப்படுகின்றது இருந்தாலும் அனைவரும் ஒன்றாக நினைவில் இருப்பதில்லை எங்கெங்கோ அவர்களுடைய புத்தி ஓடிக்கொண்டே இருக்கின்றது என்றால் அது நஷ்டத்தை தான் ஏற்படுத்துகின்றது யார் தங்களை ட்ரில் டீச்சர் அதாவது ட்ரில் டீச்சர் என்று புரிந்து கொள்கின்றார்களோ அவர்களை இங்கே கதியிலே அமர வைக்க வேண்டும் பாபாவின் நினைவினில் முன்னால் அமர்ந்திருக்கின்றார்கள் புத்தியோகம் வேறு எந்த பக்கமும் செல்லக்கூடாது அசைவற்று போய்விடும் நாம் அசரீதியாக ஆகிவிடுகின்றோம் மேலும் பாபாவின் நினைவிலே இருக்கின்றோம் இதுதான் உண்மையான நினைவாகும் சந்நியாசிகள் கூட அமைதியிலே அமர்கிறார்கள் யோகத்திலே அமர்கிறார்கள் அவர்களுடைய யாருடைய நினைவில் இருக்கிறார்களோ அது ஒன்றும் உண்மையான நினைவு இல்லை யாருக்கும் தந்தையை பற்றி தெரிவதில்லை அது நன்மையையும் அளிக்காது அவர்கள் இந்த உலக அமைதிக்காக முடியா இந்த உலகத்தை அமைதியாக்க முடியாது பாபாவை தவிர யாரும் இந்த உலகத்தை தூய்மையாக்க முடியாது பாபாவையே யாருமே தெரிந்திருக்கவில்லை பிரம்மத்தை தான் பகவான் என்று சிலர் கூறி அது ஒன்றும் பகவான் இல்லை இப்போது நமக்கு இந்த ஸ்டீமத் கிடைத்திருக்கின்றது தந்தையை மட்டும் நாம் நினைவு செய்ய வேண்டும் நம்முடைய எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுப்பதை பற்றி நாம் நினைவு செய்கின்றோம் நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் ஒவ்வொரு பிறவியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தூய்மையை இழந்து கொண்டே வந்தோம் சந்திரனிலிருந்து கலைகள் குறைந்து முதலில் சூரிய கலையிலிருந்து சந்திரக்கலை சந்திரக்கலையிலிருந்து குறைகள் கலைகள் குறைந்து கொண்டே செல்வத்தை போல் நாம் இப்போது குறைந்துவிட்டோம் நாம் பார்ப்பதற்கு அந்த அளவிற்கு தெரிகின்றது என்ன இப்போது யாருமே சம்பூர்ணமாக ஆகவில்லை இன்னும் போக போக நமக்கும் காட்சி கிடைக்கும் ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கின்றது இந்த கண்களால் நம்முடைய உயிரை பார்க்க முடியாது அதனுடைய காட்சியும் கிடைக்கலாம் இல்லையென்றால் இவர்களிடத்தில் ஒளி குறைவாக இருக்கின்றது இவர்களிடத்தில் அதிகமாக இருக்கின்றது என்று புரிந்து கொள்வார்கள் இது கூட நாடகத்திலே பதிவாகி இருக்கின்றது என்னுடைய கைகளிலே இதுவும் இல்லை நாடகம் என் மூலமாக செய் வைக்கப்படுகிறது இவை அனைத்தும் நாடகத்தின்படி நடந்து கொண்டிருக்கின்றது போக் வைப்பது போன்ற அனைத்தும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது வினாடிக்கு வினாடி நடிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது இப்போது எப்படி தூய்மையாக வேண்டும் என்று பாபா நமக்கு படிப்பினை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் அனைவரும் இறைவனான நம்முடைய பாபாவை நினைக்க வேண்டும் எந்த அளவிற்கு ஆத்மாவாகிய நாம் சிறிய புள்ளியாக இருக்கின்றோம் தூய்மையற்றதாக ஆகிவிட்டோம் பிறகு தூய்மையாகவும் நாம் தான் ஆக வேண்டும் அதிசயமாக இருக்கிறதல்லவா இந்த இயற்கை என்று சொல்கின்றார்கள் இயற்கை இப்போது தூய்மையை இழந்து இருக்கின்றது அந்த இயற்கையும் தூய்மையாக வேண்டுமென்றால் ஆத்மாக்களாகிய நாம் அனைவருமே தூய்மையாக வேண்டும் ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடையதாகும் இதை யாருமே தெரிந்திருக்கவில்லை ரிஷிகள் முனிவர்கள் சாமியார்கள் போன்ற யாருமே இந்த விஷயத்தை தெரிந்திருக்கவில்லை ஞானிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனாலும் இதை தெரிந்திருக்கவில்லை இவ்வளவு சிறிய ஆத்மாதான் கல்புத்தியாக இருந்து பிறகு தங்க புத்தியாக ஆகின்றது நம்முடைய புத்தியிலே ஆத்மாக்களாகிய நாம் தான் கல்புத்தியுடையவர்களாக ஆகியிருந்தோம் இப்போது தந்தையின் மூலமாக நாம் தூய்மையான தங்க புத்தியாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் இந்த சிந்தனை நம்முடைய எண்ணத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் லௌகீக ரீதியாக தந்தையும் மிக பெரியவர் நமக்கு டீச்சராகவும் குருவாகவும் தந்தையாகவும் நமக்கு இறைவன் கிடைத்திருக்கின்றார் இவர் ஒரு ஒரே புள்ளியானவர் தந்தையாகவும் இருக்கின்றார் நமக்கு டீச்சராகவும் குருவாகவும் இருக்கின்றார் இந்த முழு கல்பமும் நாம் தேகதாரியை தான் நினைவு செய்து கொண்டு வந்தோம் இப்போது பாபா கூறுகின்றார் பரமாத்மாவான என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் உங்களுடைய புத்தியை எவ்வளவு நுண் நுண்ணியதாக மாற்றுகின்றார் உலகத்திற்கு எஜமானர்களாக நம்மை ஆக்குகின்றார் இது என்ன சாதாரண விஷயமா என்ன இந்த லட்சுமி நாராயணன் எப்படி எஜமானர்களாக சொர்க்கத்திலே ஆனார்கள் என்பது கூட யாருமே சிந்திப்பதில்லை நாம் கூட வரிசை கிரமமாகத்தான் முயற்சிகளின்படி தெரிந்திருக்கின்றோம் புதியவர்கள் யாரும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது முதலில் மேலோட்டமாகவும் பிறகு ஆழமானதாகவும் புரிய வைக்கப்படுகின்றது பாபா புள்ளியாக இருக்கின்றார் பிறகு அவர்கள் இவர்கள் பெரிய பெரிய லிங்க ரூபங்களை சிலைகளாக உருவாக்கிவிட்டார்கள் மனிதர்களுடைய சித்திரங்களை கூட பெரிய பெரியதாக உயர்ந்த அடியாக உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் மனிதர்களுடைய சரீரமும் இப்படித்தான் இருக்கின்றது பக்தியிலே அமர்ந்து அமர்ந்து என்னென்னெல்லாம் உருவாக்கிவிட்டார்கள் மனிதர்கள் எந்த அளவிற்கு குழம்பியுள்ளார்கள் எது கடந்து விட்டதோ அது மீண்டும் நடக்கும் என்று பாபா இப்போது கூறுகின்றார் இப்போது நாம்தான் இறை தந்தை பாபாவின் ஸ்ரீமப்படி நடக்க வேண்டும் இந்த பிரம்மாவுக்கு கூட பாபா ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார் காட்சிகளை காட்டினார் அல்லவா நாம் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்கக்கூடியவர் நம்முடைய இறை தந்தையாவார் நம்முடைய ஆஸ்தியை அடைவதற்குத்தான் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் இவை அனைத்தையும் இந்த கலியுகத்தின் கெட்ட பழக்கங்களை விட்டுவிடுங்கள் எனவே இறைவனை நினையுங்கள் இதுபோல் பொறுப்பாவது யாருமே கிடையாது யாருக்கு இறைவனுடைய போதை ஏறுகின்றதோ அவர்கள்தான் இறைவனை நினைக்கின்றார்கள் நமக்குத்தான் ராஜ்யமும் கிடைக்கின்றது பிறகு இந்த சாதாரண பணக்காசுகளை வைத்து என்ன செய்ய முடியும் பாபா குழந்தைகளை முயற்சி செய்ய வைக்கின்றார் ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது நாம் தான் லக்ஷ்மி நாராயணர் என்ற பதவியையும் அடையப் போகின்றோம் அப்படியென்றால் நாம் உயர்ந்த வழிப்படி தூய்மையாக ஸ்ரீமத் படி நடந்து காட்ட வேண்டும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது குழந்தை குட்டிகளுடைய நிலை என்னவாகும் என்று பாபா சொன்னாரா என்ன திடீரென்ற விபத்தில் யாராவது இறந்துவிட்டால் யாராவது பட்டினியாக இருக்கிறார்களா என்ன யாராவது நண்பர்களோ உறவினர்களோ சாப்பிடுவதற்கு கொடுக்கின்றார்கள் இங்கே பாருங்கள் பாபா பழைய கொட்டகையில் குழியிலே கீர்த்து கொட்டகையிலே இருக்கின்றார் குழந்தைகளாகிய நாம் வந்து மாளிகையிலே இருக்கின்றோம் குழந்தைகள் நல்ல விதத்தில் இருக்கட்டும் சாப்பிடட்டும் குடிக்கட்டும் என்று பாபா கூறுகின்றார் யார் எதுவுமே கொண்டு வரவில்லையோ அவர்களுக்கும் கூட அனைத்தும் நல்ல விதத்தில் கிடைக்கின்றது இந்த பாபாவை விடவும் நல்ல விதத்தில் இருக்கின்றார்கள் நாம் ரம்தா அதாவது நாம்தான் போகிகளாக இருக்கின்றோம் என்று சிவபாபா கூறுகின்றார் யாருக்கு வேண்டுமானாலும் நன்மை செய்வதற்கு செல்ல முடியும் யார் ஞானம் நிறைந்த குழந்தைகளாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் ஒருபோதும் காட்சி போன்ற விஷயங்களினால் குசியடைய மாட்டார்கள் யோ போகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை இந்த காட்சி போன்ற விஷயங்களில் கூடாது மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகு காலமாய்க் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக இறை தந்தையின் நமஸ்காரங்கள் நாமும் நம்முடைய அன்பு இறை தந்தை சிவனுக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கோரிக்கொள்வோம் தாரணைகளை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் முதலாவதாக ஒரு பார்வையின் மூலமே யாரையும் அமைதியாக்கும் அளவிற்கு யோகத்தின் நிலையை நாம் உருவாக்க வேண்டும் ஒரே அடியாக நிசப்தமாகி அசைவற்று போய்விட வேண்டும் அதற்கு நாம் அசரீதியாக ஆவதற்கான பயிற்சியை செய்ய வேண்டும் இரண்டாவது ஞானத்தின் உண்மையான போதையில் இருப்பதற்காக நாம் சங்கம யுகத்தவர்கள் இப்போது இந்த பழைய உலகம் மாறப்போகின்றது நாம் நம்முடைய சொந்த வீட்டிற்கு அமைதி தாமத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது நம்முடைய நினைவிலே நினைவிருக்க வேண்டும் எப்போதுமே நாம் அனைவரும் படி உயர்ந்த வழிப்படி தூய்மையாக நடந்து கொண்டிருக்க வேண்டும் சாக்கு போக்குகளை சொல்லக்கூடாது வரதானத்தை இப்போது தந்தை கூறுகின்றார் வரதானத்தை நாம் கேட்போம் லட்சியத்திற்கேற்ப லட்சணங்கள் என்ற பேலன்ஸ் சமநிலை அதாவது கலை நமக்கு இருக்க வேண்டும் அந்த கலையின் மூலமாக முன்னேறு கலையின் அனுபவத்தை செய்யக்கூடிய பாப்சவான் சம்பன்ன தந்தைக்கு சமமான குணமுடையவர்களாக குணம் நிறைந்தவர்களாக ஆவீர்களாக என்று தந்தை கூறுகின்றார் நம்மிடம் உலக நன்மை செய்யும் எண்ணம் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்றது மேலும் தந்தைக்கு சமமானதாக நாம் குணத்திலாக வேண்டும் சிறந்த ஆசையும் நமக்கு இருக்கின்றது ஆனால் லட்சியத்தை லட்சியத்திற்கேற்ப தனக்கும் மாற்றம் மற்றவர்களுக்கும் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் லட்சணங்கள் தென்பட வேண்டும் அதில் வித்தியாசம் இருக்கிறது எனவே பேலன்ஸ் சமநிலை எடுத்து வருங்கலையை மூலமாக இப்போது முன்னேறும் கலையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் வேற்றுமையை நீக்க வேண்டும் சங்கல்பம் இருக்கின்றது ஆனால் திடத்தன்மை நிறைந்த சங்கல்பமாக நாம் இருக்க வேண்டும் அப்போதுதான் பாப் சமான் அதாவது தந்தைக்கு சமமான குணத்தில் நாம் முன்னேற முடியும் வரதானமும் கிடைத்து கொண்டிருக்கின்றது இப்போது நாம் சுயதரிசன சக்கரத்தை சுற்றிக்கொண்டே இருக்கின்றோம் தூய்மையாக கொண்டே இருக்கின்றோம் சுலோகன் சேவையின் பாக்கியம் கிடைப்பதுதான் எல்லாவற்றையும் மிக பெரிய பாக்கியமாகும் ஓம் சாந்தி